Now today we are going to see the potential energy problems, that is how the potential energy is stored into the in a spring and how it is utilized to solve the problems. That's what we are going to see. Potential energy eppadi spring la store aagudhu and the energy oda value enna abdingiradha namma ippa paapom. First thing, work done in the spring. Work done in the or spring irukku. This is the spring. That is, the spring constant irukkum. Eppadi the material constant nu solluvom. Ippa indha edathila na enna pandren appadina or force onnu kudukala. Idhu vandu force is a constant. Inge vandu zero force irukku. Adanal stretch engum illa, onnume stretch illa, elongation illa, compression illa, nothing is there. So suppose the force vandu indha edathila na or force kudukka pora. Inge inga paaru. இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் கொடுக்க போகிறேன். The force is required to stretch the spring or compress the spring. இந்த ஃபோர்ஸ் ஒரு ஃபோர்ஸ் ஸ்ட்ரெச் பண்ணாலும் எலாங்கேஷன் பண்ணாலும் ஒரு கம்ப்ரெஸ் பண்ணாலும் நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா தான் அது நடக்கும். ஸோ திஸ் இஸ் த ஃபோர்ஸ். இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன். ஃபோர்ஸ் கொடுத்தாலும் அந்த ஸ்ப்ரிங் என்ன ஆகுது, எக்ஸ்டெண்ட் ஆகுது. அந்த எக்ஸ்டெண்ட் ஆகி இதுதான் ஒரிஜினல் பொசிஷன். இந்த ஒரிஜினல் பொசிஷன் இவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. சம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஹேப்பன். இந்த இடத்துல ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் அக்கார்டிங் டு த ஹுக்ஸ்லாம் உனக்கு தெரியும். அக்கார்டிங் டு ஹுக்ஸ்லாம் என்ன, எஃப் இஸ் ஈக்குவல் டு கேஎக்ஸ். இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னா, என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த ஸ்ப்ரிங் இந்த வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இழுக்கும்போது ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். இங்கே வந்து இழுக்கும்போது ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். இந்த ஃபோர்ஸ் தான் இந்த ஃபோர்ஸ். அதே மாதிரி ஸ்ப்ரிங் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸ்ப்ரிங் நீ இழுக்கும்போது அது அப்போசிட்டாக ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். ஆப்போசிட், அது நெகட்டிவ் ஃபோர்ஸ். அது அதுக்கு பேர் வந்து நெகட்டிவ் நெகட்டிவ் ஃபோர்ஸ். இது ஸ்ப்ரிங்கால் உண்டாகிறது. இது ஸ்ப்ரிங்கால் உள்ள. இப்போ இதை பற்றி நம்ம கவலைப்படலை. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், இங்கே இருக்கிற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு ஆல் செய்ய போகிற ஒர்க் டன் என்னங்கிறத பார்க்க போகிறோம். த ஸ்ப்ரிங் ஸ்ட்ரெச்சஸ் சே எக்ஸ் மீட்டர் எலாங்கேஷன். த எலாங்கேஷன் ஆர் கம்ப்ரெஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங் டிபெண்ட்ஸ் அப்பான் த மெட்டீரியல் கான்ஸ்ட். தி ஸ்டிஃப்னஸ் இங்கே வந்து இந்த கேங்கிறது ஸ்டிஃப்னஸ் அந்த எதை பொறுத்தும் அப்படி இருக்குன்னா அந்த மெட்டீரியல் பொறுத்து இருக்கும். ஸோ எஃப் அப்ளைட் ஷுட் பி ஈக்குவல் டு எஃப் இஸ் டு கேஎக்ஸ். இந்த இது ஃபோர்ஸ் இல்லை, ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல். இந்த இடத்துல எக்ஸ் என்ன அப்படின்னா, இந்த எக்ஸ் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா, இட் இஸ் நாட் அ கான்ஸ்டன்ட், இட்ஸ் அ வேரியபிள். எக்ஸு எவ்வளோ எவ்வளோ நமக்கு தேவையோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம வந்து ஃபோர்ஸ் கொடுக்கணும். ஸோ ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு எவ்வளோ ஃபோர்ஸ். மோர் ஃபோர்ஸ் வில் கிவ் யூ த மோர் ஸ்ட்ரெச்சிங். த மோர் ஃபோர்ஸ் வில் கிவ் யூ மோர் யூ கேன் கம்ப்ரஸ். ஸோ த எஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு த எக்ஸ். அது நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நோட்டீஸ் தட் தியர் ஃபோர்ஸ் இஸ் நாட் அ கான்ஸ்டன்ட், இட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். அதாவது ஃபங்க்ஷன் எக்ஸ் எவ்வளோ தூரம் கூடுதோ ஃபோர்ஸும் கூடும். ஸோ இது எஃப், இது எஃப், இது எஃப் இஸ் இன்க்ரீசஸ் அண்ட் எக்ஸ் இன்க்ரீசஸ். லெட் அஸ் ஃபைண்ட் அவுட் த ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ் இன் த ஸ்ப்ரிங். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸால் எவ்வளோ ஒர்க் செஞ்சிருக்க முடியுங்கிறத பார்ப்போம். சப்போஸ் ஒர்க் டன்ங்கிறது உனக்கு தெரியும், எஃப் இஸ் எ ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ எஃப் இஸ் இன்டு எக்ஸ்ன்னு எழுதிக்கிட்டேன். இந்த எஃப் வந்து ஆக்சுவலாக அது ஜென்ரல் ஃபார்ம்னால எஃப் இஸ் அ கான்ஸ்டன்ட் ஒன் கான்ஸ்டன்ட். அதனால என்ன, நம்ம வந்து இந்த மாதிரி ஃபோர்ஸ்க்கு வந்து நம்ம வரைஞ்சாலும் ரெக்டாங்குலராக வரைவோம். ஒர்க் டன்னா எப்படி கிராஃபிக்கலாக வரையும் போது எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா, த ஏரியா அண்டர் திஸ் கர்வ், த ஏரியா அண்டர் திஸ் கர்வ் தான் ஒர்க் டன். ஒர்க் டன் இங்கே வந்து ரெக்டாங்கிள் இருக்குது. ஸோ லென்த் இன்ட்டு பிரெத்து. அப்போ இது ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கர்வ், இது ஃபோர்ஸு, இது எக்ஸு. ஸோ எஃப் இன்ட் எக்ஸு. ஸோ திஸ் இஸ் இன் ஹியர் திஸ் ஃபோர்ஸ் இஸ் எஃப் இஸ் கான்ஸ்டன்ட். பட் இந்த ஸ்ப்ரிங் இந்த பட் இந்த ஸ்ப்ரிங் த ஃபோர்ஸ் இஸ் நாட் அ கான்ஸ்டன்ட் ஒன், இட் வேரிஸ் அக்கார்டிங் டு த டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்படியே த ஃபோர்ஸ் இஸ் ஃபோர்ஸ் இந்த ஸ்ப்ரிங் இஸ் வேரியபிள் அக்கார்டிங் டு த டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபோர்ஸ் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப் வரைஞ்சிருக்கேன். இது அக்கார்டிங் டு த ஃபோர்ஸில் லீனியர்லேயே நமக்கு ரிலேஷன்ஷிப் கிடைக்கி. ஃபோர்ஸை முதல்ல இன்க்ரீஸ் பண்ணுற எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஃபோர்ஸ் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது, ஒய் எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு இது. ஸோ யூ கெட் அ லீனியர் லைன் அண்ட் யூ வில் கெட் அ ட்ரையாங்கிள் இன் திஸ். ஸோ ஒர்க் டன்னா என்ன, ஒர்க் டன்னா நம்ம என்ன சொன்னோம், இட் இஸ் ஹாஃப் இன்டூ எஃப் இன்டூ எக்ஸ். ஸோ ஹாஃப் இன்டூ எஃப் இன்டூ எக்ஸ். எஃப் இன்டூ எக்ஸுங்கிறது, எஃப்ங்கிறது உனக்கு எல்லாமே முதலே தெரியும், கே எக்ஸ்ன்னு. அந்த கே எக்ஸ் இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா ஹாஃப் கே எக்ஸ் ஸ்கொயர் பை டூ அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். ஹாஃப் கே எக்ஸ் ஸ்கொயர் பை டூங்கிற வேல்யூ உனக்கு கிடைக்கும். இந்த கிடச்சிருக்கோம் எஃப் இன்டூ எக்ஸ். ஸோ திஸ் இஸ் த ஒர்க் டன். ஒர்க் டன் இதுதான் கப்பாசிட்டி டு டூ ஒர்க். திஸ் இஸ் த எனர்ஜி ஸ்டோர்டு இன் த பொட்டன்ஷியல் ஸ்ப்ரிங். அப்போ இதை தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். இது வந்து வேறு விதமாகவும் கால்குலேட் பண்ணால் பை கால்குலஸ்
பண்ணியிருக்காங்க. இந்த டிடபிள்யூங்கிறது என்ன அப்படின்னா, ஸ்ப்ரிங்கில் ஒரு ஸ்மால் ஃபோர்ஸை எடுத்துக்கிறேன், ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த ஃபோர்ஸ் கொடுத்தப்போ டிடபிள்யூ இஸ் இக்குவல் டு ஃபோர்ஸ் உண்டு, ஒர்க் டன், ஸ்மால் ஒர்க் டன் நடந்திருக்கு. எதனால? ஃபோர்ஸால். எவ்வளோ தூரம் போயிருக்கு? சம் ஸ்மால் டிஎக்ஸ் அமௌண்ட் இருக்குது. ஸோ ஹோல் ஒர்க் டன் உனக்கு தேவை அப்படின்னா இதை ரெண்டும் இன்டிகிரேட் பண்ணு. இன்டகிரேட் பண்ணேன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா, இது வந்து அனதர் மெத்தட், இட் இஸ் நாட் அ கண்டினியூஷன், ப்ளீஸ். இது அனதர் மெத்தட், டிடபிள்யூ டபிள்யூ இன்ட்டு ஜீரோ டிஎக்ஸ் எஃப் இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு கிடைக்கும். இந்த எஃப்க்கு பதிலாக கேஎக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணி யூனோ எக்ஸ். இப்போ இன்டகிரேட் பண்ணால் கே எக்ஸ்பயர் பை டூ, கே எக்ஸ்பயர் எக்ஸ்கொயர் பை டூனு கிடைக்கும். இந்த சாரி திஸ் டூ இஸ் நாட் கே எக்ஸ்கொயர் பை டூ. ஸோ திஸ் இஸ் த எனர்ஜி ஸ்டோர்ட் இன் த ஆஸ் அ பொட்டன்ஷியல் எனர்ஜி இன் த ஸ்ப்ரிங். இந்த கான்செப்டை வச்சுட்டு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ரிமம்பர், திஸ் இஸ் ஈக்குவல் அண்ட் ஹாஃப் கே இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். கே இஸ் ஸ்டிஃப்னஸ் ஆன் த ஸ்ப்ரிங், எக்ஸ் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ நடந்திருக்கோ அதை நம்ம எழுத போகிறோம். ஒரு சின்ன ப்ராப்ளம் பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் த ஸ்ப்ரிங் இட் இஸ் கிவன். இந்த மூணு ஸ்ப்ரிங் இருக்கு, ஒன் ஸ்ப்ரிங், செகண்ட் ஸ்ப்ரிங், இட் இஸ் கனெக்டட். திஸ் இஸ் ஆல் த நோட்ஸ், நோட் ஒன், நோட் டூ, நோட் த்ரீ. இந்த நோட் டூ, நோட் த்ரீ, நோட் த்ரீயில் நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, த ஸ்ப்ரிங் அசம்பிளி ஷோன் இன் த ஃபிகர் அசம்பிள் த ஃபைனைட் எலிமெண்ட் ஈக்குவேஷன் பை யூசிங் டைரக்ட் அப்ரோச் ஒன்று பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்ரோச். டைரக்ட் அப்ரோச்னா வி ஆர் யூஸிங் டைரக்ட் ஈக்குலிபிரியம் மெத்தட். ஃபோர்ஸ் அஸ் அ நெட் ஃபோர்ஸ், த சம்மேஷன் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸஸ் ஷுட் பி ஜீரோ. அந்த கான்செப்டை வச்சுட்டு நம்ம ஈக்குலிபிரியம் கான்செப்டை வச்சுட்டு வி ஆர் கோயிங் டு சால்வ் த டைரக்ட் அப்ரோச். இது பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்ரோச் உனக்கு தெரியும், ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெயின் எனர்ஜி மைனஸ் ஒர்க் டன். ஸோ அந்த இதை யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வி ஆர் கோயிங் டு சி த டைரக்ட் அப்ரோச். இப்போ இங்கே பாரு நோடு, இது கேஎக்ஸ் ஒன், கேஎக்ஸ் டூ, கேஎக்ஸ் த்ரீ. நோடு ஒன் இங்கே இருக்குது, இந்த இடத்துல, இந்த இடத்துல இது என்ன இருக்குது, இது என்ன இருக்குது, நோடு டூ, இது ஒன் டூ த்ரீ. ஸோ இந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து கேஎக்ஸ் ஒன், இந்த ஸ்ப்ரிங்க்கு கேஎக்ஸ் ஒன் ஃபோர்ஸு, இந்த ஸ்ப்ரிங்க்கு கேஎக்ஸ் டூ ஃபோர்ஸு, இந்த ஃபிரக்சர்ஸ்க்கு கேஎக்ஸ் த்ரீ ஃபோர்ஸு. ஸோ இந்த எக்ஸ் ஒன் டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கும் நோட் ஒனில், நோட் டூவில், நோட் த்ரீயில்? ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த நோட் ஒனில் இங்கே ஒரு ஃபோர்ஸ், அதாவது ஈக்குலிபிரியம் கான்செப்டுக்கு நீங்கள் பா, இந்த ஃபோர்ஸில் நடுவில் வச்சுக்கோ, நடுவில் வச்சுக்கிட்டேன் இந்த ஃபோர்ஸ், இதெல்லாம் விட்டுரு, ஜஸ்ட் சி இன் டு திஸ் பார்ட். ஸோ ஒன் ஃபோர்ஸஸ் இந்த மாதிரி இந்த இடத்துல இழுக்குது, இன்னொரு ஃபோர்ஸ் இந்த இழுக்கு எடுத்து, அதை தான் எழுதியிருக்கேன். ஸோ இந்த ஸ்ப்ரிங்கை மேலேருந்து இழுக்கும்போது, ஒரு அங்கேருந்து இந்த திஸ் ஃபோர்ஸ் இந்த இடத்துலேருந்து நீ இழுக்கும்போது வாட் ஹேப்பன்ஸ், வாட் ஹேப்பன்ஸ், திஸ் ஃபோர்ஸ் இது இங்கே இழுக்கும், இது இங்கே இழுக்கும். ஸோ டு மேக் டூ பி இன் ஈக்குலிபிரியம். ஸோ இதை நான் இந்த இடத்துல வரைஞ்சிருக்கேன். அதே மாதிரி தான் இந்த இதுலேயும், இது இங்கே இழுக்கும், இது இங்கே இழுக்கும், ஆப்போசிட் டைரக்ஷன் டு மேக் இட் இன் ஈக்குலிபிரியம் அகேன் ஐ ஹவ் ரைட்டட். ஸோ இந்த இடத்துலையும் அப்படி தான் இருக்கும், பட் வி டோன்ட் நோ வாட் இஸ் தட். ஸோ கேஎக்ஸ் த்ரீ, இந்த இடத்துல ஸ்ப்ரிங் இல்லை, நத்திங் இஸ் த, ஒன்லி ஃபோர்ஸ் அண்ட் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு இதில் எழுதியிருக்கேன். திஸ் இஸ் த ஃப்ரீ பாடி டயக்ராம் ஆஃப் ஆக்ஸ், திஸ் இஸ் நத்திங் பட் ஒரு ஒரு நோடாக எடுத்துட்டு ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ஸ் எப்படி உள்ள கண்டிஷன்ஸ்க்கு எப்படிலாம் ஃபோர்ஸ் இருக்குமோ அதற்கு, இந்த நோட் ஃபோர்ஸில் இந்த இடத்துல ஜீரோவாக இருக்கணும், இந்த இடத்துல ஜீரோ அதற்கு எல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடும், இந்த ஈக்குலிபிரியம் கண்டிஷன் வில் நாட் சாட்டிஸ்ஃபை. ஸோ த ஈக்குலிபிரியம் கண்டிஷன் என்ன, சம் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸஸ் இஸ் கோல் டு ஜீரோ. இஸ் இஸ் த கண்ட இது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, so now I updated this, so now இது எடுத்தாச்சு. எடுத்துட்டு என்ன பண்ணுறேன், சம்மேஷன் ஃபோர்ஸஸ் எல்லாம் எடுக்கிறேன், ஃபோர்ஸஸ் எல்லாம் எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், ஈக்குவேட் பண்ண போகிறேன், கம்ப்ளீட்டாக ஈக்குவேட். இங்கே பாரு, இங்கே ரைட் ஹேண்ட் சைட்லாம் பாசிட்டிவ் ஆகிடு, இந்த சைடு கே ஒன் எக்ஸ் ஒன், திஸ் இஸ் பாசிட்டிவ், திஸ் இஸ் நெகட்டிவ், சாரி திஸ் இஸ் நெகட்டிவ் பாசிட்டிவ், நெகட்டிவ் பாசிட்டிவ், நெகட்டிவ் பாசிட்டிவ், இஸ் திஸ் ஆல் ஆர் பாசிட்டிவ் டுவர்ட்ஸ் ரைட், டுவர்ட்ஸ் ரைட்டெல்லாம் பாசிட்டிவ், டுவர்ட்ஸ் லெஃப்ட்லாம் நெகட்டிவ். அதே மாதிரி ஈக்குவேஷன் எழுதி எழுதியிருக்கேனா, எழுதிட்டு மைனஸ் கே ஒன் எக்ஸ் ஒன். ஏன்னா கே ஒன் எக்ஸ் ஒன்னுங்கிறது இங்கே பாரு, இந்த இடத்துல, இங்கே இந்த இடத்துல இந்த ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் லெஃப்ட், ஸோ அது மைனஸ் டுவர்ட்ஸ் ரைட்டு ப்ளஸ் இந்த இதை மட்டும் ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இதை மட்டும், இதுவும் ரைட்டு. ஸோ மைனஸ் கே ஒன் எக்ஸ் ஒன் ப்ளஸ் கே டூ எக்ஸ் டூ ப்ளஸ் எஃப் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, சம்மேஷன் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ எழுதிட்டேனா. ஸோ அதே மாதிரி செகண்ட் ஸ்ப்ரிங்கை பாரு, ஸ்ப்ரிங்கை நான் அந்த மாதிரி எழுதிட்டேன், தேர்ட் ஸ்ப்ரிங்கும் எழுதிட்டேன். இப்போ இந்த எக்ஸ் ஒன்னுங்கிறது, எக்ஸ் டூ டூங்கிறது, எக்ஸ் டூங்கிறது ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட், நம்ம வந்து இந்த ஸ்ப்ரிங்குக்கு ஏற்றாப்பில் கண்டுபிடிப்போம். ஸோ இந்த இடத்துல, இந்த இடத்துல பார்த்து இப்போ இங்கே இது இழுக்கும்போது, நம்ம இங்கே இடத்துல ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே வந்து இந்த இடத்துல யூ ஒன்ங்கிற டிஸ்பிளே, ஒரு ஜஸ்ட் யூ ஒன்ங்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும் இந்த இடத்துல. நீ இந்த இடத்துல பார்க்கும்போது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த நடுவில் இருக்குது, இது எப்படி இருக்கும் அப்படின்னா, திஸ் ஒன் இது எப்படி இருக்கும் அப்படின்னா,
U2க்கும் U3க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், இந்த U2க்கும் U3க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கேன், X1 இஸ் கோல்டு U1, U1ங்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ் தான் இருக்குது. X2ங்கிறத வந்து U2 மைனஸ் U1, X2 நோட் 1ங்கிற நோட் 2, U2 மைனஸ் U1. இந்த இடத்துல எப்படி இருக்கும், U3 மைனஸ் U2. அப்போ டிஃப்ரென்ஸ் ஆஃப் திஸ், ஒரு ஸ்ப்ரிங் என்ன இருக்கிற இந்த இடத்துலேருந்து இந்த இங்கே பாரு, இந்த இடத்துல இப்படி இருக்குது, இந்த இடத்துல வந்து இது இங்கேயும் இருக்குது, இது இங்கேயும் இருக்குது. அப்போ இந்த ஸ்ப்ரிங் இங்கே இவ்வளோ தூரத்துக்கு போயிடும். இந்த ஸ்ப்ரிங் எவ்வளோ தூரத்துக்கு நீளும், இங்கே திஸ் ஸ்ட்ரெச்சஸ் ஹவு மச் இட் வில் பி ஸ்ட்ரெச்சிங் இட், இந்த இடத்துல எவ்வளோ தூரத்துக்கு நீளும். இட்ஸ் டிஃப்ரென்ஸ் ஆஃப் தீஸ் டூ நோட்ஸ் தட் இஸ் U2 மைனஸ் U1. ஏன் U2 மைனஸ், ஹியர் த ஸ்ட்ரெச்சஸ் வில் பி மோர். ஸோ U2 மைனஸ், அதே மாதிரி இந்த பாயிண்ட்லேயே U3 மைனஸ் U2. ஸோ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நான் எழுதிக்கிறேன், இந்த எழுதிக்கிறேன். X1 இஸ் கோல்டு U1, U1 பீங் த ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஈச் இண்டிவிஜுவல் ஸ்ப்ரிங்ஸ் அட் த நோட்ஸ். U1 ஆர் த டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் த நோட்ஸ். இது வந்து இது. ஸோ X1 இஸ் கோல்டு U1, X3 இஸ் கோல்டு U2 மைனஸ். இதை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன், இந்த இடத்துல நான் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு எல்லா ஃபஸ்ட் ஈக்குவேஷன்ஸ்க்கு சப்ஸ்டியூட் பண்ணுறேன், செகண்ட் ஈக்குவேஷன்ஸுக்கு சப்ஸ்டியூட் பண்ணுறேன், கம்ப்ளீட்டாக சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு U1 எல்லாம் தனியாக பிரிச்சேன், U1லேருந்து சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ U1 எல்லாம் தனியாக பிரிச்சிடுறேன். அப்புறம் U3 எல்லாம் சமையல் பிரிச்சிடுறேன். பிரிச்சுட்டு இங்கே ஒரு வேல்யூ கிடைக்குது, இங்கே ஒரு வேல்யூ கிடைக்குது, இங்கே ஒரு வேல்யூ கிடைக்குது. இப்போ இந்த வேல்யூலாம் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி, இது வந்து U1, U2, U3. அப்போது ஃபஸ்ட்டு வந்து ஈக்குவேஷன்ஸ் பாரு, U1க்கு என்ன K1 ப்ளஸ் K2. அடுத்தது U2க்கு என்ன, மைனஸ் K2. U3 இல்லை, 0. ஸோ அப்போ 0 தான் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறேன். U1 அடுத்தது வந்து U1 அடுத்த ஈக்குவேஷன் போகிறேன், இங்கே பாரு K2 ப்ளஸ் K3, இது என்னது U2, இது K2 U1, K3 U3. அதை பாரு K2 U1க்கு பதிலாக K2 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், U2க்கு பதிலாக K2 ப்ளஸ் K3 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், U3க்கு பதிலாக K-K3 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன்ஸ் இல்லைங்கிட்டு. ஸோ காலமில் U1, U2, U3, F1, U2, F3. திஸ் இஸ் த மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆஃப் டைரக்ட் அப்ரோச், இப்படி நமக்கு கிடைக்கிது. இதே இதை நம்ம பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்ரோச்சில் செஞ்சால் எப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து டைரக்ட் அப்ரோச். டைரக்ட் அப்ரோச்சில் என்ன பண்ணுறோம், ஃபோர்ஸஸ் வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைகிறோம், ஈக்லிபிரியம் ஒவ்வொரு நோடுலேயும் என்னென்ன ஃபோர்ஸஸ் இருக்குன்னு பார்க்குறோம், அதுக்கப்புறம் என்னென்ன டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்குறோம். அந்த இதெல்லாம் ஈக்குவேஷன்ஸாக மாற்றிட்டு அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸை ஈக்குவேஷன்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ஸில் எழுதுறதுதான். வி ஆர் யூஸிங் த ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ். அதுதான். ஸோ பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்ரேஷனாக அவனுக்கு தெரியும், யூ மைனஸ் ஹெச்சு, ஸ்டெயின் எனர்ஜி மைனஸ் ஒர்க் டன். இந்த ஸ்டெயின் எனர்ஜி வந்து 1/2 x², அது ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் F(U). இது டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம் ஒவ்வொரு ஈக்குவேஷன்லையும். ஓசே X1 1/2 K1 × X1, 1/2 K2 × X2. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிங்கு, இது செகண்ட் ஸ்ப்ரிங்கு, இது தேர்ட் ஸ்ப்ரிங்கு. ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிங்கில் வந்து என்ன ஈக்குவேஷன்ஸ் இருக்கும், மைனஸ் திஸ் மைனஸ் தான் இங்கே எழுதியிருக்கேன், இது நீங்கள் தப்பாக நினச்சிடாங்க, மைனஸ் F1 U1 F1 F(X) ஒர்க் டன் தண்டா, F(U1 F(U1. அடுத்தது ரெண்டாவது ஸ்ப்ரிங்கு 1/2 K2 × X2 F(U2 1/2 × X3, இது ஸ்ட்ரெயின் எனர்ஜி, இது மூணு ஸ்ட்ரெயின் எனர்ஜி, இது ஒர்க் டன். ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதிட்டோம். இந்த மாதிரி எழுதிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இதில் உனக்கு தெரியும் ராலே டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் பண்ணியிருப்பேன், D5 வித் A1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணு, இந்த ஈக்குவேஷனை கம்ப்ளீட்டில் A1க்கு பதிலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணு. அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன்னா இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும். எப்படி கிடைக்கும், இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும். அடுத்தது A2, அடுத்தது D5/DA2 கான்ஸ்டன்ட்ஸ் இருக்குது, A2 கான்ஸ்டன்ட்ஸ். அப்போ இந்த A2 கான்ஸ்டன்ட்ஸை வச்சுட்டு D5/DA2ஓட கான்ஸ்டன்ட் வச்சு அதை பண்ணுறேன், அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஒரு வேல்யூ கிடைக்கு, அதுக்கப்புறம் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஒரு வேல்யூ கிடைக்கு. ஸோ அந்த மாதிரி மூணு ஈக்குவேஷன்ஸ் நம்ம கிடச்சிருந்தது, அந்த மூணு ஈக்குவேஷன் U1, U2, U3. அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன்ஸில் அதே மாதிரி D5/D5 1, இங்கே பாரு திஸ் இஸ் K1 + K2, இந்த இடத்துல K1 + K2 U1, அதுக்கப்புறம் மைனஸ் கே டூ, இந்த இடத்துல -K2. ஸோ U1, U2, U3 அதே மாதிரி அசம்பிள் பண்ணி உனக்கு சேம் ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ இங்கே பொட்டென்ஷியல் எப்படி டிஃப்ரென்ஸ் அப்ரோச், எப்படி கம்பேரிசன் ஆஃப் டைரக்ட் அப்ரோச் அண்ட் த பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்ரோச். டைரக்ட் அப்ரோச்சில் யூ ஆர் யூசிங் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்,
selecting, finding out all the forces and summation of all the forces is equal to 0 and the equations kondu vandu matrix formula pannidrom indha edathila vandu strain energy kandupidikrom but work done kandupidikrom kandupidichittu adu rendu minus pandrom minus pannittu over constant ah differentiate pandrom moonu equations kadaikum inge moonu constant irukanaala moonu equation kadachu rendu constant unda rendu equations kadaikum rendu equations ah vechi namma enna pandrom matrix form pannidrom. This is the way to find out the potential energy approach. Thank you.